பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கீழப்பரம் கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளக்காடு தாங்க. இது பாருங்க, அத்தனையும் விளைநிலங்கள். நீங்கள் பாருங்க, இது ஆறில் நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஆறு கிடையாது, அனைத்தும் விளைநிலங்கள், நஞ்சை ஒட்டி பயனற்ற இடங்கள். அப்படியே பாருங்க, இது அனைத்து விளைநிலங்கள். இங்கே பாருங்க, ஒரு பையன் நீச்சடிக்கிறான் பாருங்க, நேர் பயிரிட்ட கொலையில் நீச்சடிக்கிறான். அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, பருத்திலாம் நாசமாக போயிடுச்சு. நீங்க பாக்குற அத்தனையும் விளைநிலங்கள், பருத்தி, நெல், சோளம் அத்தனையும் வச்சிருந்தாங்க, அத்தனையும் நாசமா போயிடுச்சு பாருங்க. இது பெரம்பலூர் மாவட்டம் கீழ கிராமங்க. பாருங்க, அத்தனை வராம இருங்க, விளைநிலத்துல வராம இருங்க. விளைநிலம் ஒரு பயிர் தடுக்கணும், பயிர் தடுக்கணும், பயிர் இருக்கா? ஆ பாருங்க, ரெண்டு மணி நேரம் ஆரம்பிச்சு நடு மொத்தமாக போடுங்க, ஒரு கை போடுங்க பாருங்க. எடிட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, லைவாக தான் பண்ணுறோம். அங்கே பாருங்க, நிறைய காட்டுற மாதிரி நெல் பயிர், அத்தனை நெல் பயிர் எல்லாம் மூழ்கி போயிடுச்சு. இது மாண்புமிகு முதல்வர் ஐயா அவருக்கு கவனத்துக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த விவசாயிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கணும். தயவுசெய்து ஐயா உள்ள இதை கண் கொடுத்து பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது பாருங்க, பெரம்பலூர் மாவட்டம் பாருங்க, பையன் வச்சுருந்தாங்க நெல் பயிர் பாருங்க. என்ன கனமா இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க, நிற்கிறா பாருங்க. அது விளைநிலம் வந்து ஃபுல்லாகவே பாருங்க, விளைநிலம் தாங்க பாருங்க. எட்டு வரையும் இந்த விளைநிலம், அந்த மரம் தெரியுது பாருங்க, அதுக்கு அந்த பக்கம் தான் ஆறு பாருங்க. அந்த மரத்துக்கு அந்த பக்கம் தான் ஆறு, இந்த பக்கம் இருக்கிற அனைத்துமே விளைநிலங்கள். அப்படியே பாருங்க, பருத்திலாம் பாருங்க, பருத்திலாம் வீணாக பிடிச்சு பாருங்க, எல்லாம் காயும் அழுகிடுச்சு, செடியெல்லாம் சாக போன நிலையில் இருக்குது பாருங்க. எல்லாமே தண்ணி வெள்ளக்காடா மாதிரி இருக்குது பாருங்க. பாருங்க, பேசாத பாருங்க, ஆ காயெல்லாம் வீணா பிடிச்சா பாருங்க. அப்புறம் பறிச்சு வச்சுதான் பாருங்க, இந்த பையன் பறிச்சது வீணா போயிடுச்சு, கீழே காயை பறிச்சு கட்டுறான் பாருங்க. எல்லாமே வீணா போயிடுச்சு, சொல்லு. பருத்தி வீணாயிடுச்சு, ரொம்ப வழியா புட்டு புட்டி எடுக்கிறதா இருக்கு, அது வீணாச்சுன்னு வந்ததுன்னா பருத்த காலி போட்ட முதல் கூட எடுக்க முடியாது, ஏறு ஓட்டின காசு கூட எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நட்டம் தான் இதில். விவசாயம் சாக வேண்டியதான், ஆமாம் போக வேண்டியதான். அந்த நேரத்தில் இந்த ஒரு நைட்டு மழை பெஞ்சுன்னு ஏறிச்சுன்னா அவ்வளோ ஊரே தண்ணியில் போயிடும், கீழப்பரம்பலூர் தண்ணியில் போயிடும். ஆமாம், கீழப்பரம்பலூர் நாடே இதாகி விட்டுரும் பாருங்க. பிழை பாருங்க, அப்படியே தண்ணி விளைநிலங்க, அத்தனை விளைநிலங்க பாருங்க. ஆமாம் பாருங்க, இதுதான் விவசாய நிலை கீழப்பெரம்பலூர், பெரம்பலூர் மாவட்டம் கீழப்பெரம்பலூர் இல்லை, விவசாயத்தின் நிலை இதுதான். தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, இருந்தாலும் எங்களோட கிராமங்களின் நிலை இது பாருங்க. அங்கதான் அப்படின்னு சொல்லி